Hi viewers, welcome to Yellam Puthusu channel. In this video, we will see how varuval is done. If you are watching this channel for the first time, please subscribe. Now, let's go to the video. உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா ஒரு வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு டேபிள்ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ ஸ்டவ் பத்தச்சு ஒரு pan ஒன்னு வெச்சுக்கோங்க pan சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறங்க வெங்காயம் வதங்கனதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போற வர நல்லா பச்சை வாசம் போன பின்னாடி நம்ம நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க இத கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் உருளைக்கிழங்குல mix ஆற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டम्स எல்லாம் கொட்டிரலாம் கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இதல வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்க போறது இல்ல எண்ணெயில தான் ஃபுல்லா வதக்க போறோம் அதனால தேவனா லைட்டா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு தீ எப்பவுமே மீடியம் flameல வச்சுக்கோங்க அதிகமா வச்சீங்கனா அடி பிடிச்சிரும் இப்போ வச்சு மூடி வச்சு மூடிரலாம் 5 நிமிஷம் மீடியம் flameல வச்சுக்கோங்க எப்பவுமே பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கலரிட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் தயார் ஆயிடுச்சு இப்போ அலசி வச்சிருக்க கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுருங்க தூவிட்டுட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.